ஹலோ கைஸ், இன்னைக்கு காலையில இருந்தே எல்லா நியூஸ்லயும் ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா பாத்திருப்பீங்க. அதுதான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரில் நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி. கிட்டத்தட்ட 12 டிராவல்ஸ், 5 காரு, 1 ஈச்சர், 10 பைக்குன்ட்டு எல்லாமே மலை சரிவுல மாட்டி தண்ணியோட போறதை பத்தி இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னு நானும் கேள்விப்பட்ட உடனே, சரி இதை நாமளும் நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நானும் கிளம்பிட்டேன். என் வீட்டிலேருந்து ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்டுக்கு 20 கிலோமீட்டர், அதாவது அப் அண்ட் டவுன் 40 கிலோமீட்டர் கிட்ட தானே இருக்குது. சரி நாமளும் போய் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு நானும் கிளம்பிட்டேன். நானுமே காலையில் 1-8 மணிக்கெல்லாம் ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். இங்கே வந்தால் போலீஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க, யாரையுமே உள்ளே விடலை, கயிறுலாம் கட்டி பயங்கர ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு நியூஸ் சேனல்லாம் வந்துட்டு இருந்தது, அவங்கள மட்டும் உள்ளே விட்டு அவங்க மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையிலே வந்த அந்த வண்டியோட ஓனர்ஸை மட்டும் கிட்ட விட்டுருந்தாங்க, மீதி யாரையுமே உள்ளே விடாமல் அது மட்டும் இல்லாமல் வந்த மக்களை கூட இங்கே நிற்கக்கூடாதுன்ட்டு வெளியமைச்சிட்டே இருந்தாங்க. ஸோ போலீஸ் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், நான் வந்து தப்புலாம் சொல்ல மாட்டேன். சரி இது நம்ம எப்படியோ ஒன்று கிட்ட போய் வீடியோ எடுத்து ஆகணும்னு நானும் பயங்கர ஆர்வமாக இருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு பார்த்தாவே தெரியும், அதுதான் ஏரி. அங்கேருந்த தண்ணி தான் இந்த ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கே காரணம். உங்களால் நம்ப முடியுமான்னு கூட தெரில, இதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நானும் கிட்ட போயிடுவேன், அது எப்படிங்கிறத நானும் அப்படியே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே லைக் பண்ணிக்கோங்க. அங்கே நான் யோசிச்சதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான், நமக்கு கண்ணன் முக்கியம், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்காச்சும் நம்ம தெளிவான வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு நானும் முடிவில் தான் இருந்தேன். ஆனால் போலீஸ் சுத்தமாக அளவே பண்ணல. சரின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இருந்த இடத்துலேருந்தே வீடியோ எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு நானும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒரே ஆங்கிள் மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சு. நானும் நிறைய ஆங்கிளில் கிட்ட போயெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன், சுத்தமாக என்னாலையும் முடியல. அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த ரோடோட ஆப்போசிட் சைடுக்கு போக இன்னொரு வழி இருக்குன்றது. சரி அதை விட்டாலே வேறு வழி இல்லைன்ட்டு நம்மளும் அந்த ரோட்டில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரோடு ஃபுல்லாமே நானும் உங்களுக்கு காமிக்கலாம் தான் நினச்சேன். நம்ம நேரமாக என்னன்னு தெரில, கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்மக்கிட்ட பெருசாக கேமராலாம் எதுவும் இல்லை, மொபைல் தான் இருக்குது. சரி மழை துளி வந்து ஃபுல்லாக மொபைல் மேலே உள்ள ஆரம்பிச்சதுனால இதை விட்டாலும் நம்மளுக்கு வேறு வழி இல்லைன்ட்டு அப்படியே விலாகை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் ரோடுக்கு வந்தால் அங்கே பெருசாக யாருமே போலீஸே இல்லை. சரின்ட்டு வண்டியை பக்கமே அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே எவ்வளோ டக்குன்னு முடியுமோ அவள் டக்குன்னு போய் வீடியோ எடுத்தலாம் நானும் டக்குன்னு கிளம்பிட்டேன். ஸ்டார்டிங்லேயே எந்த அளவுக்கான பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளாலே பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ரோடெல்லாம் உடஞ்சி சைடில் இருந்த மண்ணெல்லாம் கூட சரிஞ்சு போயிட்டு இருந்தது. இங்கே வந்து நிறைய ஃபுல்லாக மண்ணு தான் இருந்துச்சு, எனக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வழியில் தான் டெய்லி காலேஜ் போவேன், நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இப்போது வந்து அதெல்லாம் இல்லைன்றதே என்னால் நம்ப முடியல. அதே மாதிரி இங்கே ஒரு பழைய கோயில் இருக்கும், இதையும் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் பழைய கோயில் அப்படிங்கிறதுனால டக்குன்னு அது இடிஞ்சிருச்சு போல். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் ஏன் கிட்ட போகாமல் இருக்கணும்ன்ட்டு நானுமே கிட்ட போக ஆரம்பிச்சிட்டேன். ஊத்தங்கரில் மட்டும் இல்லாமல் ஊத்தங்கரை சுற்றி இருக்கிற கிராமத்தில் எல்லாமே நேற்று நைட்டு இதே மாதிரி தான் நடந்திருக்கு. நிறைய ஏரி எல்லாமே உடஞ்சி நிறைய நாசமாயிருக்கு. நானும் ஒரு சில கிராமத்துக்குலாம் போனேன், அதையுமே இந்த வீடியோ கடைசியில் நான் அப்படியே காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப கிட்டத்தில் போனால் எல்லா வண்டியுமே இப்படி தான் இருந்தது, எல்லா வண்டியோட கண்ணாடியும் உடஞ்சிருந்தது. அதே மாதிரி ஒரு வெளியே எடுத்த ஒரு சில வண்டி எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் உள்ள நிறைய பொருள்லாம் கூட டேமேஜாக இருந்தது. ஒவ்வொரு வண்டியும் கஷ்டப்பட்டு தான் எடுத்துருந்தாங்க. கடைசியில் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுமே தெளிவாக காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஊத்தாங்கரை இல்லை கிருஷ்ணகிரியில் இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களாலே ரோட்ல பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்றது. இன்னும் கொஞ்ச நேரம் கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பயங்கர ஸ்பீடா தண்ணி போயிட்டு இருக்கு, இப்பயும் அதே ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சைடில் இருந்த கம்பம்லாம் கீழே உடஞ்சிருந்தது. இந்த தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குது, அந்த கார் எப்படி அவ்வளோ தூரம் போச்சு அப்படிங்கிறது யாராலுமே நம்ப முடியல. அதே மாதிரி அந்த காருக்கு பின்னாடியும் ஒரு சில டூ வீலர்லாம் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் ஒரு ஈச்சர் இருக்குது, இந்த ஈச்சருமே அவ்வளோ லாங் எப்படி போச்சு அப்படிங்கிறது யாராலையும் நம்ப முடியல. இந்த டைமிங்னு பார்த்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அந்த மழையிலே எல்லாருமே ஒர்க்கை பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே நிறைய டூ வீலர் இட்டு நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிராவல்ஸை கஷ்டப்பட்டு எடுத்தாங்க, இந்த டிராவல்ஸ் வந்து சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா அது உங்களுக்கும் தெரியும், தண்ணியில் இருந்த டிராவல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. தண்ணியில் இருந்தால் மேக்ஸிமம் எந்த வண்டியுமே ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி அங்கே இருந்த எல்லாருமே இந்த டிராவல்ஸ் அந்த கரைக்கு எடுத்துகிட்டு போக எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஒருத்தர் கூட சும்மா நண்டு வேடிக்கை பார்க்காம நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அந்த விதத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டிராவல்ஸ் எடுத்த உடனே அந்த இடம் வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. அப்போது தான் எல்லாருமே தெளிவாக பார்த்தோம் இந்த அளவுக்கான தண்ணி இப்பயும் போகுது அப்படிங்கிறது. இந்த வீடியோ எடுக்கும்போது டைமிங் ஒரு 9 மணி இருந்திருக்கும் காலையில். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வண்டியாக டக்கு டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இங்கே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். உடனே எங்கள் ஊர் பசங்க எனக்கு கால் பண்ணி நம்ம ஊர்லேயும் ஏறி இதே மாதிரி தான் உடஞ்சி தண்ணி போகுது, டக்குன்னு வான் கூப்பிட்டாங்க. சரி நாமளும் வீடியோ டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் இங்கே கீழே வந்து நிறைய இன்னும் டூ வீலர்லாம் மாட்டிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. சரி இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நானும் டக்குன்னு கிளம்பலான்னு நானும் கிளம்பிட்டேன். போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு கல்யாணம் பார்த்தேன். ஆல்ரெடி இந்த கல்யாணம் பார்த்துருக்கேன். போய் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நெல் தான் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா
பார்த்தோன்னா நெல்லு அறகுறையாக மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது, மீது எல்லாமே தண்ணியில் வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கான தண்ணி வந்து இங்கே வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து எப்பயும் ஆளுங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிற ரோடு தான் இது, அதுவும் இது ஊத்தாங்கரைக்கு போகிற ரோடு தான். சுத்தமாக யாருமே நினச்சி பார்க்கல, நானும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு தண்ணி போகும்ட்டு. சுத்தமாக அங்கே இருக்கிற எல்லா கல்லுமே, அதாவது கண்ணு கெட்டுற எல்லா தூரமே நெல்லு தான் இருந்தது, எனக்கு தெளிவாக தெரியும். ஃபுல்லாமே இப்போ காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி காலையிலேருந்தே நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், ரோட்டில் ஃபுல்லாக இதே அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. வண்டி வரவும் இல்லை போகவும் இல்லை. நானும் ஒரு வழியாக நம்ம ஊருக்கு வந்துட்டேன். நம்ம ஊரில் வந்து பார்த்தா என்னால் சுத்தமாக நம்பவே முடியல, இது நம்ப ஊரான்ட்டு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப அதிகமான தண்ணி போயிட்டே தான் இருந்தது. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடமே ரோடாக இருந்தது தான். காலையிலேருந்து எவ்வளோ வீடியோ எடுத்துட்டோம், அப்படியே நம்ம ஊரையும் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு நானும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் இதுதான் ஏறி, மழை பெஞ்சாவே ஏரி ஃபுல்லாகிட்டோம். ஆனால் அது எனக்கே தெளிவாக தெரியும், ஆனால் ஏரி ஃபுல்லாகிட்டு இந்தளவுக்கு தண்ணி போகுன்ட்டு யாருமே நினச்சி பார்க்கல. ஆப்போசிட்டில் பாருங்கள், அங்கெல்லாம் பண்ணையும் அதாவது தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களால இந்த சைடு வரவும் இல்லை, இந்த சைடுலேருந்து அந்த சைடுக்கு போக முடியல. அந்தளவுக்கான தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருந்தது. அப்போ தான் எங்கள் ஊர் பசங்க வந்து நம்ம பக்கத்துலேயும் இதே மாதிரி தான் நிலமை அப்படின்னாங்க. சரி அங்கேயும் போய் வீடியோ எடுப்போம் அப்படின்னு நாங்களும் அங்கேயும் கிளம்பிட்டோம். எனக்கு தெளிவாக தெரியும், இப்போ நாங்கள் நின்று இருக்கிற இடத்துலேருந்து அரை கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் ஏரியே ஸ்டார்ட் ஆகும். வந்த மலையில் தண்ணி ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது. ஏரியை பார்க்க போனாவே அரை கிலோமீட்டர் உள்ளே போகணும், ஆனால் இப்போது கொஞ்சம் தூரம் கூட உள்ளே பார்க்க முடியல. அந்தளவுக்கான ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்தது. இதுக்கும் பக்கத்துலேயும் அதே நிலமன்னாங்க. சரி காலையிலேருந்து இதே வேலை தான் சுற்றுறோம், வாங்க அங்கேயும் போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் அங்கேயும் கிளம்பிட்டோம். ஒரு வழியாக பக்கத்து ஊருக்கும் வந்துட்டோம். இங்கே வந்தால் தோட்டம் அதாவது பண்ணையம் பண்ணுற கழனி எல்லாமே தனியாக தான் இருந்தது. ஏரி பக்கம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இங்கே கொஞ்சம் ஏற்றுக்கலாம், ஆனால் மித்த இடத்தெல்லாம் மலைக்கே ரொம்ப அதிகமாக தண்ணியெல்லாம் இருந்தது. சரின்ட்டு தண்ணி போகிற இடத்துக்கும் வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் உள்ளே இறங்கி பார்த்துட்டோம், இங்கேயும் உள்ளே இறங்கலாம் அப்படின்னு நானும் ஒரு அவசரத்தில் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் போல், எனக்குமே தெரில, ஏன்னா இங்கே வந்துலாம் ரொம்ப நாள் ஆகுது. ஒரு அவசரத்தில் உள்ளே இறங்கினேன், அப்படியே முட்டி அளவுக்கு தண்ணியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு நானும் உள்ளே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். இதுக்கப்புறம் என்னாலையும் உள்ளே போக முடியல, ஏன்னா தண்ணியோட ஸ்பீடுன்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. எதனால் ஒன்று ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் உடனே வெளியே வந்துட்டேன். இப்போ தான் என்னோடய ஃபேஸாக பார்க்க போகிறீங்க. இதுதான் நான் சும்மா வந்தமே அப்படின்ட்டு சும்மா வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தருமபுரியில் ஒரு ஃபேமஸான ஆறுனா தொட்டம்பட்டி ஆறுன்ட்டு. தொட்டம்பட்டி ஆறுலையுமே தண்ணி அதிகமாக போகுதுன்னாங்க. பக்கம் வந்துட்டோம், இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தானே அப்படின்ட்டு இங்கேயும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படியே வந்துட்டோம். இன்றைக்கி காலையிலேருந்து இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருந்தோம். உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கும், ஒரே இடத்தெல்லாம் திரும்ப திரும்ப காட்டல, ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தான் காட்டியிருக்கோம். இது வரைக்கும் இந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரே லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் தொட்டம்பட்டி ஆறு. தொட்டம்பட்டி ஆறில் தண்ணி போகிறது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது, நான் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி போகுதுன்னாங்க, சரி அவ்வளோ தூரம் சுற்றிட்டோம் அப்படி இங்கேயும் வந்துட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுனால தான் இங்கேயும் வந்தேன். இங்கே வந்தால் வியூ வந்து வேறு மாதிரி, நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது, ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான். அப்பப்போ நான் வருவேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஊத்தங்கரில் வந்து எந்த ஒரு உயிர் சேதாரமும் ஏற்படலை, அதுவரை சந்தோஷம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எதுவும் உயிர் சேதாரம் ஏற்படலான்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி வண்டிஸ்லாம் எப்படி எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான், பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் கொண்டு வந்தால் எடுத்தாங்க. ஸோ ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயந்தான், பட் எல்லா வண்டியும் ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதாக இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்து நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் எஸ்கேடி தமிழ்.